Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சில கேள்விகளுக்கான சில பதில்கள் அப்படிங்கற தலைப்புல நான் பேச போறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருக்காங்க. இந்த 200 பேர்ல ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என் கூட ஆபீஸ்ல வர்க் பண்ணவங்க தென் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஓகேங்களா சோ ஒரு 100 பேர் அந்த மாதிரி இருக்காங்க சோ நான் போடுற वीडियोस எல்லாமே வந்து தொடர்ந்து ரெகுலரா பார்த்து இதுக்கு என்ன அப்படினு சொல்லிட்டு क्वेश्चंसலாம் கேட்பாங்க நானும் க்ளியர் பண்ணுவேன் இப்போ டோட்டலா ஒரு 3-4 क्वेश्चंस வந்து கேட்றாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்றதை விட ஒரே வீடியோல மொத்தமா சொல்லிரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா फर्स्ट क्वेश्चन पाती सारी बिजनेस पड़ेदा और वीडियो पटरिया कुछ ना मुड़ी सारी बिजनेस पड़े अभी युक्त बट वो बजट वीडियो इनकलूड पड़ल अब केटा आक्चुअली अद्क आंसर पाती सारी बिजनेस पड़ा उन्मदा बट अट प्रसंट वो ना पड़े सोल पा इनकम ये वो ना इत बजट वीडियो वो इनकलूड पड़े ओके पड़े अब पाती आक्चुअली इतनी स्टाक पाती इवलोदा मोतम पाती अंजु सारी अवलोदा एलिए सेल्स आीस नईटीस लुंगीस ना वो प्राक्टा चलो अतने वो सेल्स आदको ना प्राक्ट वो ये ना वांगले नानू ओके देन वो नालु मास लाकडउन सो कड़ेल पूटीर गुडउन वो क्लोसडो पर्ससिंग पड़ मुड़े देन वो पाती कुमार स्कूल लीव रेगुलरा அவன கவனிச்சிட்டு வீட்டு வேலைய பார்த்துட்டு இந்த மாதிரியே டைம் போறதுனால பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் வந்து என்னால பண்ண முடியல சோ இவ்ளோதான் இந்த அஞ்சு சாரிய வச்சு எப்படி பிசினஸ் பண்ண முடியும் சோ அதனால பண்ணல சோ இந்த அஞ்சு சாரியுமே வந்து நான் என்னோட ஃபியூச்சருக்கே வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இப்போதைக்கு சாரி பிசினஸ் நான் எதுவும் பண்ணல சோ அதனால தான் அந்த பட்ஜெட் வீடியோல வந்து சாரி பிசினஸ் பத்தின எதையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணல ஓகேங்களா சோ இதுதான் அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் देन नेक्स्ट क्वेश्चन पाती बजट वो सूपर उन्होंने बजट प्लानिंग आना इत बजट वो वो ओन हौसो अलग वो लैंडो वांगना अब उन्ना वो लोन पे पड़ मुड़ुम अभी कुछ योजना पड़ अब केटा उमे वह पता योजना इले नेर वीडवाो इला लैंड वांगो वो रोम लेवल वांगण अभी आशे जस्ट और हालु और किचन और बेट्रूम இந்த லெவல்ல இருக்கிற மாதிரி ஒரு லேண்டோ அல்லது ஒரு வீடோ வாங்கினா போதும் அப்படிங்கறதா எங்களுடைய விருப்பம் ஓகேங்களா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட சாலரியில மாசம் மாசம் வந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய் வாடகை கொடுத்து வாடகை வீட்ல குடி இருக்குறது ரொம்பவே கஷ்டம் சோ அதனால தான் நாங்க வந்து இருந்த பிஎஃப் பணம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு லீஸ்க்கு குடி வந்தோம் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் லீஸ்க்கு வந்து குடி போனது வந்து 150000 ரூபாய் ஓகேங்களா இதல தான் சோ இதல என்ன விஷயம்னா இந்த 150000 வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து என் ஹஸ்பண்டோட 10 வருட சேவிங்ஸ் पीएफ பணம் ஓகேங்களா 50000 ரூபாய் பாத்தீங்கன்னா என்னோட நகையை வந்து அடமானம் வச்சு பேங்க்ல அடமானம் வச்சு அரேஞ்ச் பண்ணது சோ அந்த 150000 ரூபாயில பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து பிடிச்சிட்டாங்க அது எதுக்குனா வீட்டு வந்து மெயின்டனன்ஸ் சார்ஜ் அப்படினு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் பண்ணனும் அதுக்கு அப்புறம் செப்டிக் டேங்க் வந்து க்ளீன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு 10000 ரூபாய் புடிச்சிட்டு 140000 ரூபாய் தான் கொடுத்தாங்க பட் உங்களுக்கு அடுத்து ஒரு வீட்டுக்கு அந்த லீஸ் முடிஞ்சு செகண்ட் லீஸ்க்கு நாங்க போறதுக்கு வேற ஒரு வீட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு 2 லட்சம் வந்து தேவைப்பட்டுச்சு அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நாங்க மீடியேட்டர் மூலமா தான் அந்த வீடு பார்த்தோம் சோ அவருக்கு ஒரு 3000 கொடுக்க வேண்டியது இருந்தது டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு 2000 கொடுக்க வேண்டியது இருந்தது சோ அதே டைம்ல தான் என் தம்பியோட மேரேஜ் வந்தது ஆக்சுவலி நம்மதுல ஒரு பழக்கம் உண்டு மேரேஜ் அப்படினா அண்ணே தம்பிக்கு மேரேஜ் அப்படினா ஏதாவது மோதிரம் எடுத்து போடுறது மாங்கல்யம் எடுத்து போடுறது அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கும் பட் இப்ப தங்கம் விக்கிற வேலைக்கு அப்போ என்னால அதெல்லாம் செய்ய முடியல சோ ஒரு 5000 மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் 5000 மட்டும் மொய் பணம் எழுதினோம் சோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 140000 ரூபாயோட சேர்த்து மேற்கொண்டு 70000 ரூபாய் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஓகேங்களா சோ இந்த 70000 நாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா
திரும்ப திரும்ப நாங்கள் நகையை வந்து அடகு வச்சோம்னா இருக்கிற சுச்சுவேஷனுக்கு திருப்ப முடியாது அப்படிங்கிறதுனால என்னோட பையனோட காது குத்துக்கு என்னோட அப்பா அம்மா போட்ட ஜுவல்ஸு, தென் என்னோட பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு என்னோட தம்பி போட்ட ரிங்கு, அதுக்கப்புறம் என்னுடைய மாமியார் போட்ட ரிங்கு எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் மொத்தமாக சேல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஒரு 70,000 ரூபாய் வந்தது. ஸோ அந்த 70,000 வச்சு தான் இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து நாங்கள் 2 லட்சத்துக்கு லீஸ்க்கு இருக்கிறோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து மாதம் மாதம் இந்த வாடகை கொடுக்குற அந்த ஒரு இஷ்யூ வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இப்படி தான் 1.5 லட்சம் ரூபாய் லீஸ்க்கு அரேஞ்ச் பண்ணது. இப்போ நாங்கள் குடியிருக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கே வந்து பட்ஜெட் வந்து கரெக்டாக போனதுனால தான் மேற்கொண்டு வந்து பிஸ்னஸ் என்னோடய சாரீ பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் வந்து மேற்கொண்டு மணி அரேஞ்ச் பண்ண முடியலை. அட் சேம் டைம் குழந்தைய பார்த்துக்கிறதுனால டைமும் சரியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய்கிட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து ஓன் ஹவுஸ் வாங்கணும் அல்லது அட்லீஸ்ட் ஒரு லேண்டாவது வாங்கணும்னு பிரியப்படுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா லீஸ்க்கு நாங்கள் குடி போகிறது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் மணி அரேஞ்ச் பண்ணுறது எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அதில் என்ன விஷயம்னா, ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரிலாம் அமௌண்ட் 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஹவுஸ் ஓனர் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க அப்படின்னா, அதை உண்மையிலே வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒன்று தான். அவங்க சைடு அது நியாயம் அப்படின்னா கூட எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 லட்சம் ரூபாய் பிஎஃப் போன அவருக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆனப்ப அதுலேருந்து நாங்கள் 1,000 ரூபீஸ் கூட எடுத்து ஒரு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடல, ஒரு சினிமாவுக்கு போல், ஒரு பீச்சு பார்க்குன்னு எங்கேயுமே போல, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் நாங்கள் வந்து செலவு பண்ணல. ஓகேங்களா? எங்களோட சந்தோஷத்துக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே செலவு பண்ணல. அப்படியே அந்த 1 லட்சம் ரூபாய் பணமும் 50,000 ரூபாய் நகைக்கு இது பண்ண பணமும் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். ஸோ அதில் 10,000 ரூபாய் பிடிக்கும்போது கொஞ்சம் என்னை காட்டிலும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே வருத்தம். அப்போ இப்படி தான் இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, ஸோ நம்ம பையன் வந்து ஃப்யூச்சரில் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சொந்த வீடு இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு லேண்டாவது வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதை வச்சு அவன் டெவலப் பண்ணிப்பான் அப்படிங்கிறதான் மெயின் ரீசன். ஏன்னா இப்போ என்னோட பேர்லேயுமே வந்து சொந்த வீடோ லேண்டோ எதுவும் கிடையாது, ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட கஷ்டம் எங்கள் குழந்தைக்கு வரக்கூடாது. எங்களை மாதிரி நகையை அடகு வச்சு பிஎஃப்லேருந்து பணத்தை எடுத்து போட்டு அதுலேருந்து ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக கூட ஒரு 1,000-2,000 செலவு பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்து அதுலேருந்து அவங்க 10,000-5,000 பிடிச்சிக்கிட்டு மிச்சத்தை நம்மக்கிட்ட கொடுத்து, ஸோ இந்த கஷ்டங்கள்லாம் குழந்தைக்கு வரக்கூடாது. அதனால தான் எப்படியாவது வந்து ஒரு சொந்த வீடு வந்து இல்லை லேண்டு வாங்கிடணும் அப்படின்னு. அதுவும் போக சொந்த வீடு பெருசாக ஆசைப்படலை. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் இருந்தால் போதும். மாதம் ஒரு 8,000-10,000 ரூபாய் லோன் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி வந்து நான் முன்ன போட்ட பட்ஜெட்டில் எப்படி 8,000-10,000 மிச்சம் பண்ணி எப்படி நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். அட் சேம் டைம் நானும் வந்து ஃப்யூச்சரில் ஜாப் கண்டிப்பாக போக தான் போகிறேன். இப்போ வந்து குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாததுனால தான், ஈவன் என்னோட தம்பி, இன்னொரு தம்பி இருக்காங்க, அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அம்மா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. அட் சேம் டைம் நாத்தனாருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா மாமியாரும் ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஸோ மாமியார்கிட்டையோ இல்லை அம்மா கிட்டேயோ குழந்தைய ஒப்படைச்சிட்டு நானும் ஜாப் போயிட்டேன்னா லோன் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் எங்களோட பிளானு, எப்படியாவது ஒரு லோன் போட்டு வீடு வாங்கிடணும், இல்லை லேண்டாவது வாங்கிடணும் அப்படின் தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் அதுக்கான முயற்சியை வந்து நம்ம இப்போத்திலேருந்தே சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின், என்கிட்டையும் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும், ஒரே பையனை வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு குழந்தை, அவனோட காதணி விழாவை வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாமல் ஏன் சிம்பிளாக முடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். ஸோ அத்தனை கொஸ்டினுக்கும் ஒத்து மொத்தமாக இப்போ ஆன்சர் சொல்லிடுறேன். ஆக்சுவலி என் பையனோட காதுகுத்து விழாவை நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணல. என்னுடைய மாமியார், நாத்தனார், குழந்தனார், அப்போ குழந்தனாருக்கு மேரேஜ் ஆகலை, ஸோ அதனால் அவங்க 3 பேர் மட்டும், தென் என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தம்பிங்க 2 பேர், அப்போ என் தம்பிக்கும் மேரேஜ் ஆகலை, என்னோடய தம்பிங்க 2 பேர். ஸோ இவங்கள மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு நாங்கள் வந்து காது குத்து முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம்.
அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அமௌண்ட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎஃப்ல இருந்து கூட இல்லை நகை ஏதாவது வச்சு கூட நாங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா, என்னுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷனை வந்து நல்லா கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய அப்பா அம்மா வந்து மண்டபம் பிடிச்சி ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணாங்க என்னுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷனை. பட் என்ன ஆச்சுன்னா, அதில் வந்து எல்லா பணமும் சேவிங்ஸ் எல்லாம் அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன்லேயே வந்து செலவாயிடுச்சு. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொய் பணம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலை. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, என்னோடய டெலிவரி டைமில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது எக்கனாமிக்கல் ரீதியாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சிசேரியன்ட்டாங்க, 48,000 வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்பா அம்மா டக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவங்க இதுவாகிட்டாங்க. ஸோ நல்ல வேளை கடவுள் சித்தமாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்ததுனால அந்த இன்சூரன்ஸை வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் மூலமாக டெலிவரி வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ அதை மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து பண்ணணுங்கிறது நாங்கள் அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம், நானும் என்னுடைய ஹஸ்பண்டும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து காதணி விழா, பர்த்டே ஃபங்க்ஷன் எதையுமே வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறதே கிடையாது. எங்கள் மாமியார் வீடு, எங்கள் அப்பா அம்மா வீடு, இந்த ரெண்டு வீட்டோடு நாங்கள் முடிச்சுக்கிறது, ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த காதணி விழாவை வந்து ஏன் சிம்பிளாக பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து மொய் பணம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஃபங்க்ஷனில் போட்டு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் நினச்ச மொய் பணம் வரல அப்படின்னா சிரமம், ஓகேங்களா? அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.